அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் ஒரு ஷாக்கிங் நியூஸு. ஒரு 19 வயசு பொண்ணு மதுரையில் தூக்கிட்டு தற்கொலை நீட் தேர்வு அச்சத்தால். அந்த பரீட்சையை எழுதுனா எங்கே தான் வந்து ஃபெயிலாக போயிடுவோமோ அப்படின்னு அவங்க தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த நீட் தேர்வுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அதை எதிர்த்து நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் வந்து இங்கே மாணவர்கள் தற்கொலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரே சொல்யூஷனாக நீட்டை பேன் பண்ணுறது மட்டும் கிடையாது. நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, உங்கள் குழந்தையை நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 18-19 வயசு வரைக்கும் வளர்த்த ஒரு குழந்தை உங்கள்கிட்ட கூட சொல்லாமல் சாகுற முடிவை எடுக்குது அப்படின்னா, அப்போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அந்த குழந்தைகிட்ட குறைந்தபட்சம் ஒரு நட்பாக கூட நீங்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வந்து நீங்கள் அவங்கள நிர்பந்திக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். 18-19 வயசில் ஒரு குழந்தைக்கு ஒரு கமிட்மெண்ட்டை நீங்கள் கொடுத்து அதை நீங்கள் செய்ய சொல்லி நிர்பந்திக்கிறதுனால தானே அந்த குழந்தைங்க உங்ககிட்ட கூட சொல்லாமல் தற்கொலை வரைக்கும் போகிறாங்க. இப்போது நமக்கே ஒரு பிரச்சனைன்னு வைப்போமே, நம்ம என்ன பண்ணுவோம்? குறைந்தபட்சம் நமக்கு ரொம்ப நெருங்கின ஒருத்தர்கிட்டையாவது போய் அதை பற்றி ஷேர் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்படி இந்த குழந்தைங்க தனக்கு நெருக்கமாக யாராவது இருந்து அவங்கக்கிட்ட போய் இந்த பரீட்சைக்கு படிக்க எனக்கு பயமாக இருக்குது, இதை எழுதுனா எங்கே ஃபெயிலாக போயிடுவோம்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தால், இல்லை எனக்கு தற்கொலை பண்ணிக்கலாம் போல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையாவது அவங்க சொல்லியிருந்தால், அது சுற்றி வளைச்சாத அவங்க பேரண்ட்ஸ் வரைக்கும் போயிருந்துருக்கும். இல்லை இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு இவ்வளோ டெரர் டைப்பாக இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா நம்ம குழந்தைங்கள பெற்றுக்கிறோம் எதுக்கு? அவங்க சந்தோஷமாக வாழணும், அவங்கள சந்தோஷமாக நம்ம வாழ வைக்கணும். ஏன் டாக்டர் அப்படிங்கிற அந்த தொழில் பண்ணாமல் இவங்க ஹாப்பியாக இருக்கவே முடியாதா? இல்லை ஒரு குழந்தை அதை பார்த்து பயப்படுது அப்படின்னா, அப்போ அந்த குழந்தை வேறு எதை படிக்கவும் வில்லிங்காகவே இருக்காதா? ஸோ நீங்கள் வந்து அந்த பொண்ணே சொல்லியிருக்கா, அதில் யார் மேலேயும் தப்பு இல்லை, யாரையும் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ பொறுப்பாக இருக்குது பாருங்களேன். அந்த குழந்தை அவ்வளோ பொறுப்பாக இருக்குங்க. அவ்வளோ பொறுப்பாக இருக்கிற அந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் மேலும் 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 வந்துட்டு இதை படித்து நீ டாக்டர் ஆகிட்டால் எங்களுக்கு ரொம்ப பெரிய கௌரவம், நமக்கு நிறைய காசு கிடைக்கும், என்னங்க இதெல்லாம், ஏழையாக வாழ்ந்தால் கூட பரவாயில்லைங்க, எப்படி சொல்கிறது, படிக்கவே படிக்காமல் வீட்டு வேலைக்கு போனால் கூட பரவாயில்லைங்க, சந்தோஷமாக வாழ்கிறது மட்டும்தான் வாழ்க்கை. கௌரவம், பணம், இது எதுவும் சந்தோஷத்தெல்லாம் கொண்டு வந்து நமக்கு கொடுக்காது ஓகேங்களா? 19 வயசு பொண்ணு, நீங்கள் அது வயிற்றில் வந்த அந்த நிமிஷத்தில் இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ ஆசாசையாக நீங்கள் வளர்த்துருந்துருப்பீங்க. அந்த குழந்தை குறைந்தபட்சம் ஒரு எப்படி சொல்கிற, நீங்கள் இந்த டாக்டருக்கெலாம் படித்து பெரிய கௌரவம் பெரிய காசு வச்சுக்கிட்டு அதை மட்டும்தான் கௌரவன்றது உங்களுக்கு யார் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க? நீங்களே அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் குழந்தைங்க மேலே திணிக்கிறீங்க. அந்த குழந்தைய ஃப்ரீயாக விட்டுருந்தா அது பாட்டுக்கு அழகாக அதுக்கு வந்ததையோ அதுக்கு தெரிஞ்சதையோ படிச்சுட்டு அதால் முடிஞ்ச ஒரு வேலைக்கு போய், பெண் குழந்தை தானேங்க எத்தனைக்கும், ஆண் குழந்தைனா கூட வேலை பார்க்கணுங்கிற கம்பல்சரின்னு சொல்லலாம், பெண் குழந்தை தானேங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஹஸ்பண்ட் பார்த்துக்க போகிறாங்க, அதுதான் முக்கால்வாசி பொண்ணு வாழ்க்கையில் நடக்குது. குறைந்தபட்சம் தான் வந்து அடிஷ்னல் மணி பண்ணுறதுக்கு தான் ஒரு பொண்ணு வெளியில் வேலைக்கு போகிறாங்களே கண்டி, யாருமே வந்துட்டு இங்கே கட்டாயமாக வேலைக்கு போயே தீரணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பெண் குழந்தைக்கு எதுக்கு இவ்வளோ மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு? அது அவ்வளோ லவ்வாக தான் இருக்குது எல்லோரு மேலேயும், ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லோரும் லவ்வாக இருந்து தான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்கு. இவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்குது. அந்த குழந்தையால் முடியலை போல், ஆனால் முடியும் அப்படின்னு நீங்களாம் நம்பிட்டு ஒரு ஹோப் கொடுக்க போய் அது வந்து பயந்துருச்சு. நல்லா யோசிச்சு பாருங்கள், எக்ஸாமில் நீங்கள் வச்சு எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணல, அதனால் அது ஒரு மாதிரி தனக்கு அவமானம், எதிர்பார்த்ததை செய்ய முடியல அப்படிங்கும்போது, நான் வாழவே தகுதியற்றவள்ங்கிற முடிவுக்கு அந்த குழந்தை போயிருக்கு. ஆனால் அந்த குழந்தையோட மைண்டில் நான் செத்து போனால் என்ன பெற்றவங்க எந்த அளவுக்கு வேதனைப்படுவாங்க அப்படிங்கிறதே மைண்டுக்கு வரல. அப்படி வந்திருந்தா அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது, எப்படி ஒரு இமேஜ், என்ன அந்த இமேஜ் எதுக்கு 18-19 வயசில் ஒரு குழந்தைக்கு எதுக்கு இந்த மாதிரியான ஒரு
தேவையில்லாத ஒரு கௌரவம் ஒரு குழந்தைக்கு. அது வந்து ஃப்ராங்காக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் கிடையாதுங்க. என்னால் வந்துட்டு இது பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணுன்ற அளவுக்கு எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இது வேண்டாம், இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரீயாக பேசுகிற அளவுக்கு கூட வந்து ஃப்ரெண்ட்லியாக யாரும் இல்லை. பாசமாக இருந்திருக்காங்க பட் ஃப்ரெண்ட்லியாக யாரும் இல்லை. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் நடந்தது தான். என்னோடய மாமா ஒருத்தவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு என்ஜினியரிங் காலேஜ், எங்கள் மாமாவோட பையனை எங்கள் மாமா காலேஜில் சேர்க்குறாரு. ஒரு ஃப்ரீ சீட்டில் சேர்த்துட்டாங்க. ஃப்ரீ சீட்டுங்கிறது ஒரு 15,000 ரூபாய் ஃபீஸில் வந்து ஒரு காலேஜில் சேர்க்குறாங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா, அவருக்கு மொத்தம் 3 தங்கச்சிங்க, எல்லா பொண்ணுங்களும் வேலைக்கு போகிறாங்க, ஆனால் பையனை மட்டும் படிக்க வைக்கிறாங்க. குடும்பத்தில் பயங்கர கஷ்டம். இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த காலேஜுக்கு போன எங்கள் மாமா பையன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருனா 15,000 ரூபாய் கட்டி சேர்த்ததெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா வீட்டுக்கு வந்துட்டு என்ன சொன்னார்னா, அந்த காலேஜுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்ட்டார். என்னன்னு கேட்டால், அவர் தெரியாமல் ஒரு கோர்ஸ் எடுத்துட்டாரு, அந்த கோர்ஸு அவரால் படிக்க முடியல. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, 15,000 ரூபாய் உங்களுக்கு நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, கஷ்டமானாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களை இதுக்கு மேலே ஏமாற்ற நான் விருப்பப்படல, என்னால் முடியாது அப்படின்னு அவர் டைரெக்டாகவே சொல்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 45,000 கட்டி அவரால் எதை படிக்க முடியுமோ அந்த கோர்ஸில் சேர்த்து விட்டாங்க. அவரும் படிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தான் நல்லபடியாக வெளியில் வந்தார். இல்லை ஒரு பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலை, குடும்பத்தில் காசே இல்லை, கடன் வாங்கி தான் கட்டுறாங்க. இருந்த போதிலும் கூட தன் நிலைப்பாட்டை ஒரு மாணவன் தன் பெற்றோர்கள் இடத்துல வெளிப்படையாக தெரிவிக்கிறதுக்கான சூழ்நிலையில் அந்த குழந்தைகளை வளர்க்கணும். இந்த படிப்பு இதெல்லாம் ஹாப்பினஸ் நிச்சயமாக கொண்டு வராது, நம்ம பார்க்குற வேலை பணம் இதெல்லாம் ஹாப்பினஸை கொண்டு வராது. இது ஒரு ஆரோக்கியமான அமைதியான சந்தோஷமான குடும்பம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால் நான் அந்த பெண்ணுடைய பெற்றவங்களை மட்டும் சொல்கிறேன். நான் பொதுவாகவே எல்லாருக்கும் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இந்த நீட்டுன்னு சொல்லிட்டு அலோபதி டாக்டர் ஆகணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்கள, நீங்கள் அலோபதி டாக்டர் ஆகிட்டு உங்கள் குழந்தைங்க அலோபதி டாக்டர் ஆகணும்னு நீங்கள் ஒரு வேலை யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு அலோபதி டாக்டர் ஆகிட்டு ஒருத்தருக்கு சுகர் வந்துடுச்சுன்னு வச்சுப்போம், அந்த சுகரை உங்களால் சரி பண்ண முடியாது. நீ சாப்பிட்ற வரைக்கும் மாத்திரை தின்னுன்னு மட்டும் தான் சொல்ல முடியும். ஒருத்தருக்கு தைராய்டு வந்துச்சுன்னு வைங்க, தைராய்டு சாகுற வரைக்கும் மாத்திரை சாப்பிடு, அது மட்டும் தான் உங்களால் சொல்ல முடியும். தைராய்டு வந்து உங்களால் சரி பண்ண முடியாது, சரிங்களா? ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு அக்குபஞ்சர் டாக்டர், சாரி டாக்டர்னு சொல்லக்கூடாது, ஒரு அக்கு ஹீலராக இருக்கிற ஒருத்தர், அக்கு பஞ்சரிஸ்டாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்களால உங்களுக்கு சுகரா முழுமையாக குணப்படுத்த முடியும், உங்களுக்கு தைராய்டா முழுமையாக குணப்படுத்த முடியும், உங்களுக்கு உங்கள் குழந்தை உண்மையிலேயே ஒரு மனுஷனுடைய உடம்புல இருக்கிற நோய்களை களையும் சிறந்த மருத்துவராக வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்கள அக்கு பஞ்சருக்கு படிக்க வைங்க. நான் படித்த விஷயம் அப்படிங்கிறதுக்காக அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, ஆமாம் அப்படி கூட இருக்கட்டும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது நல்ல விஷயம், இதை ஸ்ப்ரெட் பண்ண தப்பு கிடையாது. நீங்கள் அலோபதி டாக்டர் ஆகிட்டு சுகருக்கு சாப்பிட்ற வரைக்கும் மாத்திரை தின்னு அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதுக்கு நீங்கள் அக்குஹீலராகவே ஆகலாமே, ஒரு அக்குபஞ்சரிஸ்டாகவே ஆகலாமே, இதில் எந்த தப்பும் கிடையாது, ஓகேங்களா? இந்த அலோபதி மருத்துவத்துக்காக படிக்க போகிற இந்த நீட்டு தேர்வுக்காக சண்டை போட்டுட்ருக்கிறத விட்டுட்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா குழந்தைகளையும் எதுக்காக பாருங்கள், ஒரு 18 இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் கூட இறந்து போயிட்டான். இப்படியா எதுக்காக இந்த நீட் தேர்வோட வருஷம் போராடிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கணும் நம்ம?